நான் 4 தடவைகள் பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கின்றேன். எனது பிசிஆர் பரிசோதனையை நான் 7,000 ரூபாய் பணத்தினை செலுத்தி துவாரத்தின் வழியாக அடிப்பகுதி வரை ஒரு நீளமான குச்சியை உட்செலுத்தி இந்த முதலாவது பிசிஆர் பரிசோதனை அதாவது 260 சக பயணிகளுடன் இலங்கை விமான நிலையத்தை நான் அதாவது 5ஆம் தேதி வந்தடைந்திருந்தேன். 6 மாதங்களாகியும் விடுமுறையில் வீடு செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்தி விட்டது. நான் 4 வாரங்கள் கழித்து தான் நான் வீடு செல்லக்கூடியதாக இருந்தது. சூடான கொத்தமல்லி தண்ணீர் தரப்பட்டிருந்தது. 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்றானது பரவல் அடையக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு நாமே ஒரு அழிவு பாதையினை மேற்கொள்வதற்கு சமமாகும். நாங்கள் சந்திக்கின்ற அதாவது எங்களை சந்திக்க வருகின்ற நபர்களின் அதாவது முகவரி தொடர்பான தொடர்பாடல் எண்களை ஒரு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்து வைத்தல் மிகவும் நல்லது. இந்த பிசிஆர் பரிசோதனையானது அதாவது 72 மணித்தியாலங்களுக்குள் எடுத்த ஒரு பரிசோதனை ரிப்போர்ட்டாக இருத்தல் வேண்டும். வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு சிறப்பு நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாளை பொறுத்த வரைக்கும் COVID-19 மூன்றாவது அலை இப்பொழுது உலகங்களும் பரவிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த காலப்பகுதியிலே எப்படியான பயண ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்? ஒரு தேசத்திலே ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நாடுகளுக்கு இடையிலான பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுதும் சரி, எவ்வாறான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அனுபவ பகிர்வு தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம். குறிப்பாக தனிமைப்படுத்தல் முகாம் அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள், பிசிஆர் பரிசோதனையின் பொழுது மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்பாக தன்னுடைய அனுபவ பகிர்வை வழங்குவதற்கு தயாராகி இருக்கின்றார். சேவ் த சில்ட்ரன்ஸ் நிறுவனத்திலே ஜெர்மன் நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிற திரு பாமதீசன், அவர் COVID-19 முதலாவது பருவ காலத்தின் பொழுது ஸ்ரீலங்காக்கு வந்திருந்த பொழுது அவர் தனிமைப்படுத்தல் முகாம்களிலும் பிசிஆர் பரிசோதனைகளையும் எதிர்கொண்டிருக்கின்ற அவருடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். வணக்கம் திரு பாமதீசன். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கொள்கின்றீர்கள் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு முதலில் நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். முக்கியமாக இந்த காலப்பகுதியானது எல்லோருமே அச்சத்தோடு இருக்கிற காலப்பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக தமிழர் பிரதேசங்களுக்கு தலைநகரிலிருந்து வருகின்றவர்கள் கூட இப்பொழுது தனிமைப்படுத்தல் சார்ந்திருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த பயணங்களில் ஈடுபடுகின்ற பொழுது எப்படியான விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விஷயங்கள் தான் நாளில் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்க போகின்றோம். முக்கியமாக வெளிநாடுகளிலிருந்து வந்து தனிமைப்படுத்தல் முகாம்களில் இருந்தவர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் அவர்களுடைய உடைமைகள் அனைத்துமே மீளப்பெறப்படுகின்ற ஒரு நிலைமை இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்த பொழுது அவை தொடர்பான அனுபவங்களை நாங்கள் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. முன்னதாக நீங்கள் பல்வேறுபட்ட நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருப்பவர், எப்படி நாடு திரும்புவதற்கான இந்த ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகளை எவ்வாறு செய்திருந்தீர்கள்? சேத் சுல்ரன் நிறுவனத்தில் ஹியூமனிடேரியன் ஆபரேஷன்ஸ் மேனேஜராக ஜெர்மன் நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக அதாவது COVID-19 நிலவரம் காரணமாக பல்வேறுபட்ட அனுபவங்களை பெற்றிருக்கின்றேன். அதில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அதிலே முதலாவதாக நான் சொல்லக்கூடியது அதாவது நான் பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் பிரயாணப்பட்டிருக்கின்றேன். அதிலே சில நல்ல பிரயோசனம் உள்ள அனுபவங்களை பெற்றிருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் அவைகள் உள்நாடுகளுக்குள் பிரயாணப்படுகின்றவர்கள், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு பிரயாணப்படுகின்றவர்களுக்கு கூடுதலாக பிரயோசனமாக இருக்கும் என நினைக்கின்றேன். அதிலே முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது அது நான் வெளிநாட்டில் அதாவது நைஜீரியாவிலே வேலை செய்த காலகட்டத்திலே அங்கிருந்து நான் நாடு திரும்புவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்பதில் அதாவது ஸ்டெப்ஸ் டேக்கன் டு ரிட்டர்ன் டு த கண்ட்ரி சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். அதிலே பார்த்தால் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் சர்வதேச நாடுகளிலே என் பணியுடன் என் நாட்களையும் வெற்றிகரமாக நான் கடந்து வந்திருக்கின்றேன். இருந்த போதும் 2 அல்லது 3 மாதங்களுக்கு குறையாத வண்ணம் விடுமுறையில் என் தாயகம் நான் செல்ல தவறியதும் இல்லை. அனைவருக்கும் ஒரு விடுமுறையை கொடுத்த இந்த கோவிட் எனக்கு மட்டும் விதிவிலக்காய் விளங்கியது. அதிலே சொல்ல போனால் 6 மாதங்களாகியும் விடுமுறையில் வீடு செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்தி விட்டது. அந்த தருணம் என் பணியின் நிமித்தம் நான் நைஜீரியாவில் இருந்தேன்.
அதாவது நாம் யாவரும் மறைந்த வண்ணமாக பங்குனி மாதம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி இலங்கை விமான நிலையமானது கொரோனா அதாவது COVID-19 கொள்ளை நோய் பரவல் காரணமாக ஸ்தம்பிதமானது, மூடப்பட்டிருந்தது. அதே போல் தான் நைஜீரியாவிலும் அடுத்து 2 நாட்களுக்கு பிறகு 20ஆம் தேதி நைஜீரியா அபுஜா ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணப்பட்டது. அதாவது வழமைக்கு மாறாக என்னுடைய விடுமுறை பயணம் நீண்டொரு காலமாக பிற்போடப்பட வேண்டிய நிலை ஏற்படுத்திவிட்டது. அதாவது வழமையாக 3 மாத இடைவெளியானது சொல்லப்போனால் 6 மாத காலமாக நீண்டு விட்டது. பின் இலங்கை உயர்ஸ்தானிகர் தூதரகத்தில் இலங்கை திரும்பும் விருப்புடன் என் பதிவுகளை நான் மேற்கொண்டதுடன் என் உயரதிகாரியின் அதாவது கண்ட்ரி டைரக்டர் உடைய கடிதம் மூலமாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் அந்த நேரத்திலே மேற்கொண்டிருந்தேன். அதன் பிரகாரம் ஜூலை மாதம் எத்தியோப்பியாவிலிருந்து இலங்கை செல்லும் பிரத்யேகமான விமானத்தில் பயணிக்க தயாராயினேன். இருந்தும் வளமைக்கு மாறாக அதாவது ஒரு நீண்டதொரு பயணமாகவே இப்பயணம் அமைந்திருந்தது. அதிலே சொல்ல போனால் PCR பரிசோதனை செய்து கொரோனா தொற்று இல்லை என்பதை உறுதி செய்த பின் தான் நான் விமானத்தில் ஏற்றப்பட்டேன். இருப்பினும் இது ஒரு ஒரு நீண்ட பயணமாகவே அமைந்திருந்தது. அதிலே சொல்ல போனால் 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2ஆம் தேதி நான் அபுஜா நைஜீரியா ஏர்போர்ட்டில் இருந்து என்ஜமேனா சாட் என்கின்ற நாட்டிற்கு சென்று அங்கிருந்து நான் கானா ஆக்ரா சென்றிருந்தேன். ஆக்ரா நாடு போயிருந்தேன். அதில் நான் சிறப்பு WFP ஹியூமனிடேரியன் ஏர் சர்வீஸ் விமானத்துடன் போய் அங்கிருந்து அங்கு ஒரு நாள் நின்று அதுக்கு அடுத்த நாள் 3ஆம் தேதி நான் அதே WFP ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அடிஸ் அபாபா எத்தியோப்பியாவுக்கு போனேன். அதற்கு பிறகு 2 நாளைக்கு பிறகு அடிஸ் அபாபாவில் இருந்து எனக்கு நான் அங்கே இருந்த ஒரு ஹோட்டலில் ஸ்கைலைட் ஹோட்டலில் தான் எனக்குரிய அக்கமடேஷன் இருந்தது. அங்கிருந்து எனது நாட்களை கழித்து பின்னர் 5ஆம் தேதி அதாவது ஜூலை 5ஆம் தேதி கொழும்பு நோக்கிய பயணம் இலங்கை விமானத்துடன் தொடங்கியது. அது அந்த நேரத்தில் நான் பல்வேறுபட்ட அதாவது ஒருங்கிணைப்பு செயல்களை அதாவது தொடர்புகளை ஏற்படுத்தி அடிஸ் அபாபாவில் இருந்த இலங்கை அதாவது அம்பாசடர் சுஜீஸ்வர அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி எனது பயணம் சம்பந்தமான எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருந்தேன். இருந்த போதும் அதாவது 4 வாரங்கள் விடுதி ஒன்றில் சுய தனிமைப்படுத்தல் அதாவது ஐசோலேஷனில் இருந்த பின்பே வீடு நோக்கிய எனது பயணம் அமைய பெற்றது. உதாரணமாக சொல்ல போனால் அதாவது மேண்டேட்ரி குவாரண்டைன் செல்ஃப் ஐசோலேஷன் அதாவது 2 வீக்ஸாக தான் இருந்த 2 கிழமையாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் எனது நிலையை கருதி நான் வீட்டில் போய் அதாவது சுய தனிமைப்படுத்தி இருக்கக்கூடிய எனக்குரிய வசதிகள் இல்லாத காரணத்தினால் அதையும் சேர்த்து எனக்கு 5 வயதுக்குட்பட்ட 2 பிள்ளைகள் இருப்பதால் வீட்டில் போய் ஒளிந்திருப்பதை விட நான் அதை ஹோட்டலில் எனது 4 வீக்ஸ் குவாரண்டைனை முடிச்சிட்டு போகிறது நல்லம் என்று சொல்லி அதை நான் 4 வாரங்கள் கழித்து தான் நான் வீடு செல்லக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்ற மனநிலையில் கடந்து வந்த பயணங்களை விட இப்பயணம் ஒரு வித்தியாசமான அனுபவங்களை கற்றுத்தந்திருந்தது என்றால் மிகையாகாது. ஆமாம், இந்த நிலையிலே நீங்கள் நாட்டுக்கு திரும்பியதுக்கு பின்னதாக கொழும்பிலே உங்களுடைய தனிமைப்படுத்தல் முகாம் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் நைஜீரியாவில் இருந்து இலங்கை செல்ல நடவடிக்கையினை மேற்கொண்ட போதே இலங்கையில் தனிமைப்படுத்தல் தொடர்பான தகவல்களையும் வழங்கியிருந்தேன். அதாவது நான் இலங்கை சென்று அதாவது அரசாங்கம் நடத்துகின்ற தனிமைப்படுத்தல் முகாமில் இருப்பதா அல்லது ஒரு சுய தனிமைப்படுத்தல் அதாவது விடுதியில் இருப்பதா என்கின்ற எனது விருப்பத்தையும் நான் ஒரு சுய தனிமைப்படுத்தல் விடுதியில் இருக்கின்றேன் என்று சொல்லி எனது விருப்பத்தையும் நான் அந்த நேரத்திலே தெரிவித்திருந்தேன். அதன் பிரகாரம் இலங்கை அரசாங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்ட பல தனிமைப்படுத்தல் முகாம்கள் காணப்பட்ட போதும் அதாவது தனிமைப்படுத்தலுக்கென பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட தனியார் விடுதி ஒன்றை நான் அந்த நேரத்தில் நான் தெரிவு செய்திருந்தேன். அங்கு அதாவது 260 சக பயணிகளுடன் இலங்கை விமான நிலையத்தை நான் அதாவது 5ஆம் தேதி வந்தடைந்திருந்தேன்.
பின் அங்குள்ள அதிகாரிகள் மூலம் சில கட்டளைகள் விதிக்கப்பட்டன. அதாவது சமூக இடைவெளி இணைப்பேணி, அது பிசிக்கல் டிஸ்டன்சிங், அனைவரையும் நாங்கள் போன உடனே எங்களை ஒரு தனியான இடத்திலே ஏர்போர்ட்டுக்குள் எங்களை அமர வைத்தனர். பின் பிசிஆர் பரிசோதனை செய்வதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் பரிசோதனைகளை மேற்கொண்டு 30 நிமிடத்துக்குள்ளாக ஒரு விரைவான முறையில் தங்களது கடமைகளை நிறைவேற்றினார்கள். அதாவது பரிசோதனை பின் பேருந்தின் மூலம் தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு நாங்கள் அழைத்து வரப்பட்டோம். பின்னர் அதாவது 260 பயணிகளில் அதாவது 40 பயணிகள் தனியார் விடுதிகளிலும், ஏனையவர்கள் அரசு தனிமைப்படுத்தல் முகாம்களை நோக்கியும் பயணித்திருந்தார்கள். அதிலே அங்கு சொல்லப்போனால் 14 நாட்கள் அதாவது தனிமைப்படுத்தலே நான் இருந்தேன். அத்தோடு எனது குழந்தைகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு மேலதிகமாக 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலில் அதே அதாவது சேம் விடுதியிலே நான் தங்கியிருந்தேன். குறிப்பாக சொல்ல போனால் எனது அறைகளில் சகல விதமான வசதிகளும் காணப்பட்டதுடன் அதாவது 3 நேரம் உணவுகளும் அங்கே கிடைக்கப்பெற்றன. நான் சகல விதமான வசதிகளும் என்று சொல்லும் பொழுது அதாவது உங்களுக்குரிய பேசிக் நீட்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது. அதிலே இருந்தாலும் கூட வெளியில் நாங்கள் நினைத்த மாதிரி வெளியில் போக இயலாது. ஜிம் ரூம் பாவிக்க வேண்டும் என்றால் அதற்கு போக இயலாது. அவ்வாறான ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு அங்கே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. பட் இருந்தாலும் 3 நேர சாப்பாடு அதாவது ரூமுக்கு வெளியில் இருக்கின்ற கொரிடோர் பரண்டாவிலே நாங்கள் நடந்து திரியக்கூடியதாக எங்களுக்கு ஏற்பாடுகள் அதிலே செய்யப்பட்டிருந்தது. அடுத்து இதிலே சொல்ல போனால் அதாவது வெளியிலே செல்ல முடியாது. இவ்வாறாக 28 நாட்களின் பின் எமக்கு பொறுப்பான அதாவது இராணுவ அதிகாரி சுகாதார பரிசோதகர் அதாவது நான் இருந்த அந்த ஹோட்டல் ஏரியாக்குரிய பிஹெச்ஐ எனக்கான தனிமைப்படுத்தல் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ் வழங்கினார்கள். அதனை நான் எடுத்துக்கொண்டு எனது வீடு நோக்கி பயணித்தேன். விசேடமாக இங்கு குறிப்பிட வேண்டிய விடயம் அதாவது தனிமைப்படுத்தலில் இருந்த பொழுது எமக்கு தினமும் அதாவது காலை 10 மணி அளவில் அதாவது பாரம்பரிய முறையிலான குடிநீர்கள் வழங்கப்பட்டன. அதிலே குறிப்பிட்டு சொல்ல போனால் அதாவது சூடான கொத்தமல்லி தண்ணீர் தரப்பட்டிருந்தது. அதை நான் எனது நண்பர்களுடன் கதைத்த பொழுது அதற்குரிய காரணம் சொல்லப்பட்டிருந்தது அதாவது கொத்தமல்லி சூடான கொத்தமல்லி தண்ணீர் குடிக்கும் பொழுது அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அத்தோடு சேர்த்து எங்களுக்கு தரப்பட்ட ஈவன் அதாவது 3 நேர சாப்பாட்டில் கூட சில பாரம்பரிய வகையிலான அதாவது கஞ்சி வகைகள், சில பச்சை இலைகள் சேர்ந்த சில குடிபான வகைகள் தரப்பட்டிருந்த அதிலே நான் கூடுதலாக உணரக்கூடியதாக இருந்தது. அதிலே சில சில பான வகைகள் அதாவது தடிமல் எமக்கு இருக்கின்ற அதாவது நோயின் தாக்கத்தில் இருந்து எம்மை பாதுகாத்து கொள்வதற்குரிய சில நோய் எதிர்ப்பு சக்திகளை தரக்கூடிய பானங்களாகத்தான் அங்கே இருந்தது. மேலும் அதாவது அரச தனிமைப்படுத்தல் முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்ட என் சக பயணிகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பொழுது அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள் திருப்திகரமாக இருந்ததுடன் அவை தொடர்பான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை பெரிதளவில் ஏற்படவில்லை என்றுதான் தெரிவித்திருந்தார்கள். அதாவது நான் பயணப்பட்டு வந்த பிளேனில் நான் என்னோடு நேரத்தோடு பல்கலைக்கழகத்திலே படித்த எனது சக நண்பர்கள் இருந்தார்கள். நான் வேலை செய்த இடங்களிலே இதற்கு முன்னராக வேலை செய்த இடங்களிலே இருந்த நண்பர்கள் இருந்தார்கள். எல்லாரையும் அந்த நேரத்தில் எனக்கு சந்திக்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் சந்தோஷமாக அவர்களோடு பேசி அவருடைய அனுபவங்களை கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் திரு பாமதேசன், இந்த தனிமைப்படுத்தல் முகாம்களிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பிசிஆர் பரிசோதனைகள் எத்தனை தடவைகள் உங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தன? அப்பொழுது எவ்வாறான நடவடிக்கைகள் இவர்கள் முன்னெடுத்தார்கள்? இதுவரையில் நான் 4 தடவைகள் பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தடவையும் எனக்கு சாதகமாக அதாவது நெகட்டிவ் என்று பெறுபவரு கிடைக்கப்பெற்றிருந்தது. இந்த பிசிஆர் பரிசோதனையானது சொல்ல போனால் 2 முறைகளில் செய்யப்படுகின்றது. அதாவது முதலாவது முறையானது அதாவது மூக்கின் துவாரத்துக்குள் அதாவது
வழியாக துவாரத்தின் வழியாக அடிப்பகுதி வரை ஒரு நீளமான குச்சியை உட்செலுத்தி இந்த முதலாவது பிசிஆர் பரிசோதனை செய்யப்படுகின்றது. அதாவது ரெண்டாவது முறையானது அதாவது நாக்கினை வெளிப்புறமாக நீட்டி அதாவது தொண்டை பகுதியின் அடிப்பகுதி வரை பரிசோதனை குச்சியை உட்செலுத்துவதன் மூலமாக செய்யப்படுகின்றது. என்னை பொறுத்தளவில் அதாவது முதலாவது தடவையாக பிசிஆர் பரிசோதனைக்கு நான் முகம் கொடுக்கும் பொழுது மிகவும் ஒரு கடினத்தன்மையுடனான ஒரு வலியினை உணர்ந்தேன். அதன் பின்னரான அனுபவம் தொடர்ச்சியாக எனக்கு தற்பொழுது பழக்கப்பட்டு விட்டது. பரிசோதனைக்கு பின் தடிமல் எனக்கு கொஞ்சம் ஏற்பட்டது. அது ஏற்படவே நான் வைத்தியரிடம் உடனடியாக ஆலோசனை பெற்றேன். அதாவது மூக்கில் உள் நுழைப்பதனால் இந்த வலி ஏற்பட்டதென எனக்கு வைத்தியர் கூறியிருந்தார். இதிலே அதாவது உள்நாட்டிலிருந்து வெளிநாடு செல்லும் போதோ அல்லது வெளிநாட்டிலிருந்து உள்நாடு வரும்போதோ அதாவது குறித்த நாட்டினுடைய அதாவது சுகாதார அமைச்சின் COVID-19 கைட்லைன்ஸ் தொடர்பான சில விதிமுறைகளை பின்பற்றுறது கட்டாயம் அவசியம். அத்துடன் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது அதிலே பிசிஆர் பரிசோதனை அவசியம் ஒன்றாக இருக்கின்றது. அதாவது இந்த பிசிஆர் பரிசோதனையானது அதாவது 72 மணித்தியாலங்களுக்குள் உள்ளடங்களாக எடுத்த ஒரு பரிசோதனை ரிப்போர்ட்டாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருந்தால் மாத்திரமே விமானத்தில் உள்நுழைய அனுமதி வழங்கப்படுகின்றது. மேலும் அதாவது நாங்கள் பிரயாணப்படுகின்ற பொழுது பயணம் செய்யும் பொழுது முகக்கவசம் அணிதல் வேண்டும். மற்றது அதாவது சமூக இடைவெளியை பேணுதல், பிசிக்கல் டிஸ்டன்சிங், இயலுமானவரை ஒரு 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை கைகளை உங்களிடம் ஒரு சானிடைசர் அதாவது ஆல்கோஹோல் பேஸ்ட் சானிடைசர் இருந்தால் அது மூலமாக கைகளை கழுவிக்கொள்வது மிகவும் நல்லது. அத்தோடு COVID-19 அதாவது நோய் கிருமி இன்னும் தொட்டாத வகையில் இவ்வாறான சட்டத்திட்டங்களை நாங்கள் கடைபிடித்தல் வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை. அவ்வாறு இல்லாது ஒரு இன்னும் அக்கறையின்மை அசம்பந்த போக்கு காரணமாக பொறுப்புணர்வில் இல்லாமல் செயல்படுவோமே ஆனால் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு நாமே ஒரு ஒரு அழிவு பாதையினை மேற்கொள்வதற்கு சமமாகும். நிச்சயமாக இந்த விடயங்கள் மக்களுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். காரணம் இந்த பிசிஆர் பரிசோதனை தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு அச்சநிலை இருக்கிறது. அதிலே இந்த உங்களுடைய இந்த அனுபவங்கள் மிக முக்கியமான இடத்தை பெறும் என்று நாங்கள் கருதி கொள்கிற நேரத்தில் இந்த பயணங்களின் பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல தான் இப்பொழுது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு செல்கின்ற பொழுது கூட நாங்கள் சில செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. சில முக்கியமான உடைமைகளை எடுத்து செல்வது சரியானதா இல்லையா என்பது தொடர்பான கேள்விகள்லாம் இப்பொழுது இருக்கிற இந்த பயணங்களின் பொழுது இந்த COVID-19 காலப்பகுதியிலே பயணங்கள் செய்கின்ற பொழுது எவ்வாறான நடவடிக்கைகள் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது தொடர்பாக உங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸ் உடனான அதாவது 9 மாத கால அனுபவத்தில் இருந்து இந்த உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்களின் ஊடாக அதாவது கோவிட் தொடர்பான பல பொதுவான விடயங்களை புதிதாக அறிந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது உள்நாட்டிலிருந்து வெளிநாடு செல்லும் போதோ அல்லது வெளிநாட்டிலிருந்து உள்நாடு வரும் போதோ குறித்த நாட்டினுடைய சுகாதார அமைச்சின் கோவிட் தொடர்பான விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுதல் அவசியம். அத்துடன் நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி பிசிஆர் பரிசோதனை என்றது கட்டாயம் அவசியமான ஒன்றாகும். அதுவும் 72 மணித்தியாலத்துக்குள் பிசிஆர் பரிசோதனை எடுத்தவையாக இருக்க வேண்டும். இதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அதாவது நாங்கள் பயணம் செல்லுகின்ற வேளையிலே அநேகமானவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அநேகமான இடங்கள் அதாவது விடுதிகளிலே நாங்கள் தங்க வேண்டி வரும். அதாவது பயணம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்திலே அதாவது நாங்கள் சந்திக்கின்ற அதாவது எங்களை சந்திக்க வருகின்ற நபர்களின் அதாவது முகவரி தொடர்பான தொடர்பாடல் எண்களை ஒரு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்து வைத்தல் மிகவும் நல்லது. என்று சொன்னால் ஒருவேளை நாம் தொற்றுக்குள்ளாகியிருக்கும் பட்சத்தில் அதாவது அத்தொற்றானது சமூக பரம்பலை அடையாது தொடர்பு பட்டவர்களை தனிமைப்படுத்தவும் அதாவது அவர்களையும் ஏனையவர்களையும் தொற்றுக்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். உதாரணத்தை சொல்ல போனால் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி
அதாவது தொற்றுக்குள்ளான ஒருவர் மூலம் அதாவது 400க்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்றானது பரவல் அடையக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. எனவே சமூக தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக இது அமையக்கூடும். அடுத்தது நான் சொல்லக்கூடியது, அதாவது வெளிநாடு செல்கின்றவர்கள் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அதாவது இலங்கை வெளிநாட்டு பணியகத்திலே தங்களுடைய தரவுகளை பதிவு செய்தல் வேண்டும். அதே மாதிரி தாங்கள் செல்லுகின்ற நாடுகளில் இருக்கின்ற எம்பசிஸ்லேயும் அவர்கள் சம்பந்தமான தரவுகளை பதிவு செய்து அந்தந்த நாட்டினுடைய தூதுவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இருப்பது மிகவும் பயனுள்ளது, பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது அடுத்து நாம் சொல்லக்கூடியது, இந்த சாதாரண சூழ்நிலையில வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள காத்திருக்கின்றவர்கள் பிசிஆர் பரிசோதனை நடைமுறை பற்றி அறிந்திருப்பது அவசியம். அதாவது இலங்கையை பொறுத்தளவுல பிசிஆர் பரிசோதனையை மேற்கொள்ளும் போது அதற்காக பிரத்யேகமாக அதாவது பரிந்துரைக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் உங்களது கடவுச்சீட்டு அதாவது கடவுச்சீட்டு கோப்பி பிரதி மூலப்பிரதி மற்றும் பயண சீட்டு ஆகிய ஆவணங்கள் மூலம் உங்களின் பயணத்தினை நீங்கள் உறுதிப்படுத்தி உங்கள் பிசிஆர் பரிசோதனையை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் நான் தற்பொழுது செப்டம்பர் மாதத்திலே நான் எத்தியோப்பியா வந்து அங்கிருந்து ஏமன் வந்திருந்தேன். அந்த டைமிலே எனது பிசிஆர் பரிசோதனையை நான் 7-5 ரூபா பணத்தினை செலுத்தி தனியார் வைத்தியசாலையிலே செய்திருந்தேன். அதாவது காலை எடுக்கப்பட்ட பரிசோதனையின் முடிவு அன்று மாலையே எனக்கு கிடைக்கப்பெற்றது. அடுத்து பிசிஆர் பரிசோதனை மட்டுமன்றி ஒவ்வொரு நாடுகளுக்கும் என ஒவ்வொரு பரிசோதனை முடிவுகளை அதாவது கேட்கக்கூடும். உதாரணமாக நீங்கள் ஆப்பிரிக்கா செல்பவர்களாயின் அதாவது அங்கே எலோ ஃபீவர் வேக்சினேஷன் கார்டு என்று சொல்லி சொல்லப்படுது, அதாவது மஞ்சள் காய்ச்சல் தடுப்பு சம்பந்தமான அறிக்கை சமர்ப்பித்தல் வேண்டும். அதே போல மத்திய கிழக்கு நாடுகளான யமன் சிரியா உள்ளடங்களாக இந்த எலோ ஃபீவர் வேக்சினேஷன் கார்டு என்றது தேவையாக இருக்கின்றது. எனவேதான் நான் இதற்கான ஆயுட்கால அதாவது பரிசோதனைக்கான சான்றிதழை தேவைக்கேற்ற வகையில் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதாவது நீங்கள் உங்களது தரவுகளை கொடுத்து அது இலங்கையிலே பொருளையில் இருக்கின்ற மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்று இருக்கின்றது, அங்கே உங்களுக்குரிய ஆயுட்கால வேக்சின்ஸ் கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது விமானத்தின் பயணத்தின் போது நான் பார்த்திருக்கின்றேன், இருக்கைகள் அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சமூக இடைவெளியினை கொண்டதாகவே நிரப்பப்பட்டிருக்கும். அத்துடன் பயணிகளுக்கான உணவு வகைகள் குடிபான வகைகள் பழச்சாறு போன்றன வளமையாக வழங்கப்படுகின்றன. ஆனால் ஒன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், இன்று பெரும்பாலான விமான பயணத்தின் போது அதாவது கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையாக குடிபான வகைகளில் அதிலே மதுபான வகைகள் அல்கோஹோல் கூடுதலாக தவிர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக திரு பாமதேசன், உங்களுடைய அனுபவ பகிர்வுகள் நேயர்களுக்கும் மக்களுக்கும் இது பொருத்தமான காலத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் சந்தோஷத்தோடு சொல்லிக் கொள்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்த தேசத்திலே இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு முதலில் நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஜெமன் தேசம் ஏராளமான மக்கள் ஏற்கனவே பாதிப்படைந்திருக்கின்ற விடயம், உள்நாட்டு மோதல்கள் காரணமாக பாதிப்படைந்திருக்கின்றார்கள், மற்றும் சிறுவர்கள் அங்கிருக்கின்ற சிறுவர்களுக்கான நல்ல பல சேவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்திலே எங்களுடைய மக்களுக்காக உங்களுடைய அனுபவங்களை, நாட்டுக்கு திரும்பி இருந்த பொழுது மேற்கொள்ளப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் முகாம் சார்ந்திருக்கிற விடயங்கள், பிசிஆர் பரிசோதனைகள் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி.